ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னை பற்றி சூப்பரான எபிசோட் ரிவ்யூ, அதாவது டே ஃபைவோட எபிசோட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கும் பூஸ்டப்பாக இருக்கும், நம்மளோட சேனலும் க்ரோ ஆகும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இனியோட எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பயங்கர டெரராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எபிசோடில் ஓவரால் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு நியாயம் இருக்குது, எல்லாருக்கிட்டேயுமே ஒரு நியாயம் இருக்குது. அநியாயமாக யாருமே பண்ணலை. விசித்திரா லைட்டாக கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருந்தாங்க, மற்றபடி எல்லாருக்கிட்டேயும் அவங்க பக்கம் இருக்கிற நியாயங்கள் கரெக்டாக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு பிரதீப். ஸோ இன்னையோட எபிசோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரதீப் அவரோட கேமை விளாட்றாரு, அதாவது அவரோட கேமை நம்ம புரிஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவர் இண்டிவிஜுவல் கேம் பிளேயர், அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து திங்கிங்கெலாம் பார்த்தீங்கன்னா நான் விளாட்றேன், நான் வந்து யாருக்குன்னு கூட்டு சேர மாட்டேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எனக்கு முழுக்கா பண்ணுவேன், சைக்கு மாதிரி விளாடுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், ஏன்னா அது என்னோடய கேம், அதை நீங்கள் யாரும் தலையிடாதீங்க அப்படின்றது அது வந்து தப்பே கிடையாது. ஏன்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு ரூலே எல்லாருமே தனித்து விளையாடணும் அப்படின்றது தான் ரூலு, சரிங்களா? இதை தான் வந்துட்டு அங்கே வந்து அவர் வந்து நிறைய இடங்களை ப்ரூவ் பண்ணுறாரு. அதை புரிஞ்சிக்காமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை வந்துட்டு இன்னும் இப்படி வந்துட்டு பைத்தியக்காரத்தனமாக பண்ணுறாரு, ஒரு மாதிரி பண்ணுறாரு, சைக்கு மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறோம். பட் அதுதான் அவரோட கேரக்டர். அந்த கேரக்டரை நம்ம புரிஞ்சிக்கிட்டால் தான் அவர் நல்லவராக தெரிவாரே தவிர, அவர் கேரக்டர் நம்ம புரிஞ்சிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்துட்டு ரொம்ப மட்டமான ஒரு கேரக்டர் தான் தெரிவார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு லூஸ் டாக் அதிகமாக விடுறாரு, அதை அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் அவரோட கேரக்டர் அந்த மாதிரி தான் இருக்குது, சரிங்களா? இன்றைக்கி விசித்திரா கூட ஒரு பக்கம் வந்துட்டு ரொம்ப அடி வாங்கி அழும்போது ஏன் வந்து இப்போ லூஸ் மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு டப்புன்னு சொல்கிறாரு. லூஸுன்ற வார்த்தையை வந்துட்டு நார்மலாக சொன்னால் விட்டுருவாங்களா? அதுதான் அவர் வந்துட்டு நார்மலாக பேசுகிறார், ஜோவியலாக பேசுகிறேன்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க போல இருக்கு, அவங்க பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களோட சித்தி. ஸோ அம்மா அப்பா இல்லாமல் வளர்ந்த ஒரு மனிதர் தான் நம்ம பிரதீப் அப்படின் போது அவர் பக்கம் இருக்கிற விஷயங்களும் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணுன்றதா நம்மளோட விஷயங்கள். ஏன்னா சிங்கிள் பேரண்ட், பாவம்ப்பா சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அப்போ ரெண்டு பேருமே அப்பா அம்மா இல்லாதவங்க எப்படி வளர்ந்துருப்பாங்கன்ற நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னா அவங்க பக்கம் இருக்கிற விஷயங்களும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை வந்துட்டு அந்த வீட்டில் வந்து நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க, அதுதான் இங்கே ஒரு பெரிய மைனஸ் இருந்துச்சு, அதை பற்றி சொல்லணும்னு நினச்சேன், சரிங்களா? ரெண்டாவது வந்துட்டு இந்த மாயா, அந்த புகை போடுவாங்க நான் பார்த்துருப்பேன், அப்படியே புகை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்னென்னா அங்கே நடக்கிற விஷயங்களை ஊதி அப்படியே பெருசாக்கிறது, ஜோவிகா பேசும்போது கை தட்டுறது விசில் அடிக்கிறது, ஊதி பெருசாக்கிறது, சின்ன பொண்ணு இந்த மாதிரி ஏற்றி விட்டோன்னு இன்னும் நல்லா கற்றுக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் விசித்திராவை பற்றி யாராவது கலாச்சாரம்னா இன்னும் விசில் அடிச்சு கை தட்டி அவங்கள அவமானப்படுத்துறது. பிரதீப்பை பற்றி நம்ம விஜய் சொன்னார்னா அங்கேருந்து விசில் அடித்து அவமானப்படுத்துறது. அதுக்கப்புறம் பிரதீப் கிட்டே வந்து விஷ்ணு பேசும்போது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா விசில் அடித்து அவமானப்படுத்துறது. ஏன் இந்த பொழப்பு அப்படின்றது நம்மளுக்கு சுத்தமாக தெரியல. அதுக்கப்புறம் வெளியே வந்து விசித்திராவை பற்றி பேசும்போதும் அப்பயும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விசித்திரா அவங்க வந்து சைக்காலஜி வந்துட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு அனன்யா சொல்கிறாங்க. அப்படியா, சே இவங்களாம் பண்ண என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நெகட்டிச்சிருப்பு. இந்த கேரக்டர் வந்துட்டு நம்ம பிக்பாஸ் வீட்டில் வந்துட்டு செட்டே ஆகாது, ஏன்னா மக்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து நாமினேஷன்ஸ் வரும்போது டபான்னு ஒரு குத்து முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், தயவு செஞ்சு உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவையில்லை, வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ மாயாவோட கேரக்டர் ரொம்ப ஒஸ்டான கேரக்டர் அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நல்லா புகை போடுறாங்க, அது மட்டும் தெரியுது. அதுக்கப்புறம் விசித்திரா வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாள் முழுக்க வந்து எல்லாருக்கிட்டையும் அடி வாங்குறது தான், ஏன்னா யாருக்குமே பிடிக்கல. இப்போ ஒருத்தங்களை பிடிக்கல அப்படின்னா கைப்பட்டோ குத்தம், கால்பட்டோ குத்தம், எல்லாமே குத்தம், சரிங்களா? பிடிச்சவங்கள தான் வச்சுக்கோங்க, அது எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இப்போ வந்து பவ செல்லதுறை வந்து எச்சு துப்புறது வந்து பிடிச்சவங்களுக்கு பெரியவரை துப்பிட்டு போகிறார் அப்படின்னு விட்ருவாங்க, பிடிக்காதவங்களுக்கு அதை எப்படி துப்பலாம், கொஞ்சம் பேசிக் வேண்டாம் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பிடிச்சவங்க எது பண்ணாலும் கரெக்டு, பிடிக்காதவங்க எது பண்ணாலும் தப்பு அப்படின்ற மாதிரி தான். அதுக்குன்னு விசித்திரா பண்ணது எல்லாமே கரெக்டாக அப்படி கேட்டிங்கன்னா அவங்ககிட்டயும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, டாமினேட்டிங்காக பண்ணிட்டு தான் இருக்காங்க, எல்லாமே இருக்குது. இது ஒன்று. அடுத்தது விஜயவர்மா. ஓப்பா, நான் கூட இன்றைக்கி ப்ரொமோ பார்த்துட்டு ஏதோ டாஸ்க்கால் தான் அப்படி பேசுகிறாரோ அப்படின்னு நினச்சேன், கொஞ்சம் நல்லவராக இருப்பாரோ அப்படின்னு ரொம்ப ரவுடித்தனம். ஐயோ, உட்டா வந்துட்டு எவ்வளோ பெரிய ஊர் மாதிரி பொண்ணுவர் போல இருக்குது. ஆனால் அதுவும் வந்துட்டு அந்த ப்ரொமோவில் பார்த்த விஷயங்களை வந்துட்டு எப்படி ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு முன்னாடி தான் நம்ம விஷ்ணுக்கிட்ட போய் இது டிஸ்கஸ் பண்ணுறாரு. நான் வந்துட்டு எனக்கு வரேன், இந்த பிரதீப் போகும்போது அவரோட செருப்பு எம்மலை பட்டுருச்சு, அவர் பாட்டுக்கு போகிறாரு, ஒரு சாரி கேட்கல, இன்னும் இதெல்லாம் கேரக்டரு அப்படின்னு. இது நார்மலாகவே காசிப் பண்ணுறதுன்னு கூல் சுரேஷ் அதுக்கு வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு பக்க பக்கம்னு சிரிக்கிறது, இந்த பக்கம் விஷ்ணுவும் சேர்ந்துட்டு சிரிக்கிறது, எங்கே பார்த்தாலும் பிரதீப்பை வந்து காசிப் பண்ணுறதே உங்களுடைய பொழுதுபோக்காகவே இருக்குது. இப்போ பிரதீப் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பிக்பாஸில் கண்டென்ட்டே கிடையாது, அந்த மாதிரி ஒரு நிலமையில தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க வச்சுக்கோங்களேன். ஸோ அதை பேசிட்டு அடுத்ததே வந்து பிக்பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு, என்னென்னா ஒரு மூணு இன்ஃப்ளூயன்சர்,
அவங்க உங்கள் டீம்லேருந்து எடுங்க, பிக் பாஸ் வீட்டிலேருந்து அப்புறம் ஸ்மால் பாஸ் வீட்டிலேருந்து ஒரு ரெண்டு பேரும் மூணு பேரும் எடுங்க, எடுத்து அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் வந்து மணிச்சந்திராவும் விஜயும் பேச வைக்கிறாங்க, இந்த பக்கம் வந்துட்டு நம்ம அனன்யாவும் நிக்சனும் பேசுகிறாங்க. சரிங்களா, மணி வந்துட்டு ஸ்டார்டிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரும் பிரதீப் பற்றியாக சொல்கிறார் என்னென்னா, நீங்கள் நல்லா கேம் விளாட்றீங்க, இண்டிவிஜுவல் பிளேயர் தான், அதெல்லாம் நம்ம ஒன்றுமே சொல்ல, பட் வந்து நீங்கள் போய் அப்படியே டைரெக்டாகவே சொல்கிறீங்க பாருங்க, நான் உன்னை நாமினேட் பண்ணிவிடுவேன், அதை மட்டும் பண்ணாதீங்க, ஏன்னா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும், அவங்க வந்து பயந்துருவாங்க, அது பண்ணாதீங்க அப்படின்னும் போது உடனே இவர் என்ன பண்ணுறாரு பிரதீப், எதிர்த்துல பேசலாம் அப்படி தான் நான் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்ல, ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறாரு அது என்னோடய கேம்னு, பண்ணாதீங்க அப்படின்னா சரி உங்களுக்கு ஹர்ட்டோமா இருக்குன்னா சரிங்க சாரி முடிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கப்புறமா ஒரு ட்விஸ்ட் கொடுத்தார் பிக் பாஸ் என்னென்னா, இந்த சீசன் 7 நாமினேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ அவர் பண்ணது அதுவும் கரெக்டு தான், அதில் ஜோவிகா சூப்பராக ஒரு வேலிடான பாயிண்ட் வச்சாங்க. சரி அவர் டிஸ்கஸ் பண்ணுறதுனால அவங்க டிஸ்டர்ப் போகிறாங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அது அவங்களுடைய கேமு, அந்த கேம் அவங்க தான் பார்த்துக்கணும், இது என்னோடய கேமு, நான் என்ன வேணால் பண்ணுவேன், மைண்ட் கேமில் விளாடுவேன், அது தப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்க அழகாக ஒரு சூப்பரான விஷயத்தை வச்சாங்க. அப்போ தான் விஜய் வரார், வந்துட்டு ஆக்சுவலாக நான் இதை சொல்லியாகணும், பிரதீப் வந்துட்டு ஒரு செருப்பு எடுத்து வந்துட்டு அப்படி எடுத்துகிட்டு போகும்போது என் காலில் பட்டுருச்சு, அவர் பாட்டு போயிட்டார், அது வந்துட்டு என்கிட்ட சாரி கூட கேட்கவே இல்லை, நான் பாட்டு டப்புன்னு ஏதோ ஒரு ஷாக்கில் அப்படி கையை ஓங்கிட்டு அவர் மேலே பட்டு தெரியாமல் பட்டு மூக்கு உடஞ்சி கை உடஞ்சி ஹாஸ்பிட்டல் சேர்கிற மாதிரி ஆகிடுச்சேன்னா என்ன பண்ணுறது. அதையும் மீறி இவர் வெளியே போகும்போது எனக்கு பிடிச்சவங்களாம் நிறைய பேர் இருக்கான், அவங்க வந்து ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா கஷ்டமாயிடும், அதனால் இனிமேல் இந்த மாதிரி பண்ணிக்கங்கும்போது பிரதீப் கொஞ்சம் காமிக்கிறாங்க நான் எப்போ பண்ணேன்னு யோசிக்கிறார், அவ்வளோதான் அவர். ஸோ இதுக்கு முன்னாடி மாயாமலையும் இந்த மாதிரி இடிச்சிருக்காராம், அவர் வந்து ஒரு மாதிரி டைப்புங்க, அவர் அவர் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு பேரண்ட்டே இல்லாமல் வளர்ந்து அவர் ஒரு மாதிரி இருக்கார், சரிங்களா, அந்த கேரக்டர் அப்படி தான் இருக்கும், நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணால் தான் அவர் வந்து நல்லவராக தெரிவார், இல்லைன்னா அவர் அப்படி தான் தெரிவார், சரிங்களா. மாயாமலை இடிச்சிருக்காராம், மாயாக்கிட்ட உடனே சாரி கேட்டாராம், மாயா கேட்டாங்களா என்ன நீங்கள் பாடி இடிச்சிட்டு போகிறீங்க அப்படின்போது சாரி சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு உடனே சாரி கேட்டிருக்காரு, என்ன பட்டா என்ன அப்படிலாம் கேட்கல, அப்படி கேட்குறவங்ககிட்ட தான் நீங்கள் இந்த மாதிரி ரூடாக பிகேவ் பண்ணியிருக்கணும். பட் இங்கே என்ன நடக்குதுன்னா, விஜய் வந்துட்டு அந்த பொண்ணுங்க முன்னாடி சீன் க்ரியேட் பண்ணுறாரு, நான் ஹீரோ அப்படின்றத அங்கே காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி தூக்கி கையை உடச்சிருவேன் காலை உடச்சிருவேன், ஆனால் அதுக்கும் அந்த மனுஷன் பிரதீப் வந்துட்டு சைலண்டாக தான் உட்காந்துரு, சாரி சாரி தெரியாமல் நினச்சி நான் ஆக்சுவலாக தெரிஞ்சு நான் பண்ணியிருக்க மாட்டேன், தெரிஞ்சு பண்ணியிருந்தேன்னா நான் அப்பயே சாரி கேட்டிருப்பேன், சாரிங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கணும், அப்பயும் ஒரு விஜய் என்ன சொல்கிறாரு, தெரிஞ்சுக்கணும் வீட்டில் இருக்கணும் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்றப்பல. அப்போ நம்ம விஷ்ணு டப்புன்னு நல்ல வேலை அவராவது கொஞ்சம் குரல் கொடுத்தாரே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, என்னென்னா எழுந்திரிச்சுன்னு நீ வந்துட்டு இந்த மாதிரி பேசுறியாது கொஞ்சம் ரொம்ப ரூடாக இருக்குது, அதுவும் இல்லாமல் வந்துட்டு அவர் அந்த மாதிரி பட்டுச்சுன்னா ஏன் சாரி கேட்க மாட்டீங்க அப்படின்னு கூட நீ கேட்கலாம், இல்லைன்னா இதை மாற்றிக்கிங்கன்னு பொலைட்டான வேலை சொல்லியிருக்கலாம், பட் பொலைட்டான வேலை சொல்லாமல் ரவுடிசம் மாதிரி நீ பிகேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போ நான் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு என் செருப்படுத்து உன்னை இடிச்சிட்றேன் நீ அடி பார்க்கலாம் அப்படின்னு அப்போ தான் அந்த ப்ரொமோவில் வந்த விஷயங்கள் வருது, உடனே அப்போ நீ செருப்பை எடுத்து இது பண்ணு நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு அதுக்கும் வந்து அவர் பதில் சொல்கிறார். ஸோ அவரோட மோட்டிவ் வந்துட்டு நான் எவ்வளோ பேர் ரவுடின்றதை நான் காமிக்கிறேன் பார், உனக்கு நான் உனக்குலாம் சலைச்சவன் கிடையாது, நான் இங்கே தான் இங்கே கெத்து அப்படின்ற மாதிரி. இது வந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து வேலைக்கு ஆகாது, ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் பாலாஜி முருகதாஸ்லேருந்து எல்லாரையும் பார்த்தாச்சுன்னு போகும், அதே பாலாஜி முருகதாஸ் சீசன் 4 எப்படி இருந்தார் அல்டிமேட் சீசனில் எப்படி இருந்தாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ரவுடி சம் பண்ணுறவங்களுக்குலாம் இங்கே வேலையே கிடையாது, ஏன்னா அதுக்கு மேலே ஒரு பெரிய ரவுடி நம்பால் உலகநாயகன் இருக்கார், அவர் அன்றைக்கி சட்டையை கட்டி போட்டிருப்பாங்க, அந்த மூமெண்ட்லாம் வந்துட்டு அப்படி கண்ணுக்குள்ளேயே நிற்கிது இன்னும், அவர் வந்து பேசியிருப்பார் நம்ம பாலாஜி புரியாத, அப்போ உடனே கோட்டை எடுத்து அப்படி கைட்டு போட்டு ஹலோ அப்படின்னு கையை மடக்குவார், பா வெறித்தனமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இங்கே வந்துட்டு வேலைக்காது, இந்த மாதிரி நிறைய சீன் போட்டவங்களாம் பார்த்துட்டோம், மகத்துலேருந்து எல்லாரையும் பார்த்தாச்சு. ஸோ இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு வாரத்திலே இவர் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, அவ்வளோ பெரிய தௌலத்தா நீங்கள் அப்படின்னா இருந்துச்சு, சொன்ன வே ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு வே. இதுக்கு வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற மாயா வந்து விசில் அடித்து கை தட்டுறாங்க, அதுதான் கொடுமை, எல்லாருக்கும் போக போட்டுக்கிட்டே இருக்காங்க ஏற்றி விடுறது, அது ரொம்ப தவறான விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு இடத்துல வந்து பிரதீப் வந்துட்டு இது என்னோடய கேமு இது இண்டிவிஜுவல் கேமு நான் எல்லோரும் செய்கிறதுக்கு தான் வந்தேன், ஆக்சுவலாக அவரோட வாயிலே வந்துட்டு என்னை சாவடிக்கிறாங்க நான் மற்றவங்களை சாவடிக்கிறேன்றதை வந்துட்டு என்னென்னா நாமினேஷனை பற்றி சொல்கிறாரு, சாவடிக்கிறாருன்னா குத்துறது கிடையாது, அவரோட பாஷையில் என்னென்னா என்ன நீங்கள் சாவடிக்க வந்திருக்கீங்கன்னா என்ன நீங்கள் நாமினேட் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கு வந்திருக்கீங்க, நான் உங்களை சாவடிக்க போகிறேன்னா நான் உங்களை வந்து நாமினேட் பண்ணி வெளியே, இதுதான் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் அதுதான் சரிங்களா. ஐயோப்பா அதாவது சும்மா வாயில் நெருப்புணோன்னா கொளுத்து விட்டான் இவனை தூக்கி ஜெயிலில் போடுங்க, ஏன் வாயில் நெருப்புன்னு தான் ஏன் சொன்னேன், நெருப்புன்னு சொல்லக்கூடாது அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. உடனே அதுலேயும் இன்னொரு விஷயம் வேறு, அங்கே வந்து யாரோ எடுத்து வச்சாங்க, நீ வந்துட்டு கேம்லேயே வந்துட்டு அந்த டாஸ்க்கு தோக்கணும் தான் நினச்சேன், ஏன்னா பொண்ணுங்களாம் வந்துட்டு மேக்கப் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கணும், ஆமாம் அது அவரோட கேமு பிரதீப்போட கேமு, அது வந்துட்டு அவர் இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணுறாரு, அதில் உங்களுக்கு என்ன வந்துச்சுன்ற மாதிரி தான் நம்மளுக்கு கொஷின். அதுக்கப்புறமும் என்னென்னா அவர் யோசிச்சாராம் அந்த இடம் விஷயம் நம்ம இறங்கினா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு, அவரோட கேமு அதில் இறங்கக்கூடாதுன்னு யாருமே இங்கே வந்துட்டு சொல்லலையே,
அதே மாதிரி நீங்கள் வந்து இவருக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி இவருக்கு வந்து நீங்கள் நம்பிக்கையாக நடந்துக்கணும்னு கேம் கிடையாது. இண்டிவிஜுவலாக அவர் என்ன வேணாலும் பண்ணுவார், மைண்ட் கேம் விளையாடுவார், உங்களை வந்து என்ன வேணாலும் பண்ணுவார், அதாவது ஃபிசிக்கலாக இல்லை மைண்டில் வந்து என்ன வேணாலும் பண்ணுவார், அது அவரோட கேம் ஸ்ட்ராட்டஜி. அதை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா விஷ்ணு வந்து சொல்கிறார், ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ண விஷ்ணு வந்து ரெண்டாவது என்ன பண்ணுறாரு, அதை மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. என்கிட்ட நீ கேட்டு தான் பண்ணுன்றாரு. ஏன்னா எதுக்காகனா நடுவில் வந்துட்டு இவர் வந்து எனக்கு ஃப்ரைட் சிக்கன் வேணும்னு சொல்லிட்டு நிக்சன் கிட்ட கேட்டிருப்பார். அப்போ நிக்சன் வந்துட்டு அந்த மாதிரிலாம் தர முடியாது அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருனா, இது என்னோடய கேமு, பிக் பாஸில் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து கேட்குறத அவங்க கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நான் கேட்பேன், கொடுக்கறது கொடுக்காதும் ஓ இஷ்டம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கொடுக்கறது கொடுக்காதும் ஓ இஷ்டம், நீ கொடுத்தா நான் சாப்பிடுவேன் இல்லைனா கம்முனு போயிடும், ஆனால் நான் கேட்பேன், ஏன்னா அது என்னோடய கேம், தப்பே இல்லைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம், ஒன்றுமே புரியல. நல்லா கரெக்டாக தான் அவரோட கேமை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறார். இவங்களுக்கு காண்டு இன்னும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பைத்தியக்காரமாக இருக்காங்க, எதுவும் ஒன்று பண்ணுறானே அந்த இது நம்மளுக்கு வரலையே அப்படின்றது தான் எல்லாருக்குமே. அது வந்துட்டு நல்ல கிளியராக வட்டவளிச்சமாக தெரியுது. இதில் என்னென்னா, விஜயபுரமாக பேசின விஷயங்கள் யாருக்குமே பிடிக்கல, சுத்தமாக யாருக்கும் பிடிக்கல. அதை சொன்னாலும் விஜய் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டுறாரு இல்லை அப்படின்னு. அப்புறம் பவ செல்லதுரை கரெக்டாக சொல்கிறார், இவ்வளோ பேர் சொல்கிறாங்க, நீ அதை அக்செப்ட் பண்ணாமல் திரும்ப எல்லாத்துக்குமே நீ வந்து ஆர்குமெண்ட் தான் வைக்கிறே தவிர அது தப்பு அப்படின்னு உன்னால் எடுத்துக்க முடியல பாத்தியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு சாரி கைசன்றாரு. ஸோ இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயங்கள். கண்டிப்பாக நாளைக்கு கமல்ஹாசன் அவர்களுக்கு கேட்டு கொஞ்சம் வார்னிங் மாதிரி கொடுத்தாருன்னா இன்னும் சூப்பராக மாசாக இருக்கும் நாளையோட எபிசோடு அப்படின்றத என்னோடய கருத்து. அடுத்தது வந்துட்டு விசித்திரா மேலே அடுக்கடுக்காக வந்துட்டு நிறைய பேர் வந்து அக்யூசியேஷன் வச்சாங்க, குற்றச்சாட்டுகள். ஃபஸ்ட்டு அனன்யா என்ன சொன்னாங்கன்னா, என் டேட்டு பற்றி இது பண்ணாங்க, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு. இன்னொரு கேள்வி என்னென்னா, நீங்கள் டேட்டு எதுக்காக குத்துறீங்க, மற்றவங்க பார்க்கணும் அவ்வளோதான், அதுதான் உண்மை. நம்ம மேக்கப் எதுக்காக போகிறோம், மற்றவங்களுக்காக தான், நம்ம ப்ரெசன்ஸ் அழகாக இருக்கணும் அப்படின்னு. அதேமாதிரி ஒன்று சின்னதாக வந்துட்டு அந்த வெளியில் தெரியற அங்கத்தில் வந்துட்டு ஏதோ ஒரு மார்க்கிங் மாதிரி ஒன்று இருக்குது டேட்டு இருக்குன்னா அது என்ன உருவம்னு பார்க்குறதுக்காகவாவது ஒத்து பார்ப்பாங்க. அது வந்து யார் தப்பு, டேட்டு போட்டவங்க மேலே தான் தப்பு. ஏன்னா அங்கே ஏதோ ஒன்று இருக்குன்றதை பார்க்க வைக்கிறது அவங்க தான், நம்ம கிடையாது. அந்த மாதிரி விசித்திரம் வந்து பார்த்தாங்க, இங்கே வாமான்னு சொல்லிட்டு கேட்டாங்க, இவங்களும் காமிச்சாங்க. அப்பயே வந்துட்டு அதெல்லாம் காமிக்க முடியாது, இது என்னோடய பர்சனல் சொல்லியிருந்தால் அவங்களும் கம்முன் இருப்பாங்க. அப்போ காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து விஷ்ணுக்கிட்ட சொன்னாங்க, பிரதீப் கிட்ட சொன்னாங்க, இப்போ வந்துட்டு இங்கேயும் சொல்லிட்டாங்க. இதை நீங்கள் டைரெக்டாக விசித்திரா கிட்டே வந்துட்டு இந்த மாதிரி திரும்ப திரும்ப எங்களை கேட்காதீங்க, இது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருந்தால் மேட்ரு வரும், அதை செய்யலை. அடுத்தது நிக்சன் வந்துட்டு கரெக்டாக தான் வச்சாப்பில்ல. என்னென்னா அவங்க நிக்சன் வந்துட்டு அந்த சாப்பாடு சமைக்கும் போது இருந்தாலும் சரி, இவங்க வந்து அவங்களுடைய அடிஷ்னல் இன்புட்டை சொல்லும்போது இவருக்கு ரொம்ப ஓவராக டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதுன்னு. அது அவங்க பண்ணுறாங்க, அண்ட் ஓவர் டாமினேட்டிங்காக இருக்காங்க, அது வந்துட்டு மாற்றுக்கிறது கிடையாது. நிக்சனோட பாயிண்ட்ஸ் எல்லாமே வேலிடாக இருந்துச்சு. அதேமாதிரி நிக்சன் என்ன சொன்னார்னா, ஆப்போசிட்டே நீங்கள் எல்லாம் கலந்துரையாடி இங்கே வந்துட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு இங்கே இருக்க ரூலில், ஆனால் நீங்கள் அதை யாருமே ஃபாலோ பண்ணுறதில்லன்னு சூப்பராக சொன்னார். ஏன்னா மேக்ஸிமம் பிரதீப்பை வந்துட்டு கேட்குறதே கிடையாது. இதில் ஒரு நாலு பேர் ஒரு குரூப்பாக இருக்காங்க, அதுலேயும் பார்த்திங்கன்னா விஜயும் மாயாவும் தான் எக்ஸ்ட்ரா. அவங்க ரெண்டு பேரும் முதல் முடிவு பண்ணிவிட்டு அதை வந்து இன்னொருத்தங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே வந்து சொல்லிடுறாங்க. இதுதான் இங்கே நடக்குது, குசு குசுறி எப்போ பார்த்தாலும் பேசிக்கிறது. அதை வந்துட்டு அழகாக நிக்சன் அங்கே எடுத்து வச்சார். ஜோவிக்கு என்ன பண்ணாங்கன்னா, பர்சனல் பற்றி எடுக்க வேண்டாம், அதனால் நான் வந்து அனன்யாக்காக சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா அனன்யா வச்சாங்க பாருங்கள், அந்த டேட்டு பற்றி பேசக்கூடாது, அவங்க வந்து விசித்திரமாக பேசுகிறாங்க அப்படின்னு அதை வந்து சொல்லிவிட்டு என்னோடய விஷயத்தையும் இங்கே எடுக்க வேணான்னு சொல்லிட்டு முன்கூட்டியே ஆஜராயிட்டாங்க. ஏன்னா எப்படியும் நம்மளோட படிப்பு அங்கே வரும், ஏன்னா இங்கே வந்துட்டு ரவுண்டாக எல்லோரும் உட்காரும் போது கண்டிப்பாக இது வந்து விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த விஷயத்த அங்கே படிப்பு விஷயத்தை எடுக்காதீங்கன்னு சொன்னதுனால விசித்திரா அங்கே வந்து ஆஜராக வேண்டிய நிலமை வந்துருச்சு. என்னை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி விசித்திரா சொன்னதில் ஒரு 80% தப்பே கிடையாது. ஒரு பேரண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு பொறுப்பு, நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க, நம்ம பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்களை வந்துட்டு தயவு செஞ்சு படி அப்படி சொல்கிறவங்க தான் உண்மையாக அக்கறையாக இருக்கவங்க. அவன் படிக்கலை, அந்த குழந்தை படிக்கலைன்னு சொன்னவனே படிக்காத விட்றோம் அப்படின்னு சொல்கிறவன் அக்கறையானவன் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம படிக்காதனால எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்ட்டு. அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ டாக்டர் படி, இன்ஜினியர் படி, அதெல்லாம் சொல்லலை, படி பேசிக்காக ஒரு 10th 12th வரைக்கும் படிச்சுக்கோ, அது உனக்கு வந்துட்டு சேஃப்டி அப்படின்னு தான் அவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு என்ன நினச்சிக்கிச்சின்னா, நம்ம படிப்பை வந்துட்டு விட்டுட்டோம், அவங்களுக்குள்ளே ஆல்ரெடி இருக்கும் போல இருக்குது, நம்ம படிப்பை விட்டுட்டோம், இது வந்து ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு அவங்களுக்கு உணர்றாங்க போல, அதனால் கோவம் வருது. அதை பற்றி யார் பேசினாலும் கோவம் வருது இங்கே வந்து. அதனால தான் இங்கே வந்து ரெண்டு பேருக்கும் பயங்கர பஸ்ட் அவுட். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பேசிட்டோம், ரொம்ப பஸ்ட் அவுட் ஆகிட்டாங்க. ஆனால் அவங்க எடுத்து வச்ச பாயிண்ட்லாம் பயங்கரம், நீட்டால் எத்தனை பேர் செத்து போனாங்க, அது படிப்பால் தானே உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு. ஆட்டங்க சரியான பாயிண்ட்டு, அதாவது நான் ஆல்ரெடி சொன்னது தான், எல்லார பக்கமும் எடுத்து வச்ச பாயிண்ட்லாம் ஷார்ப்பான பாயிண்ட், எல்லாமே சூப்பராக பேசுனாங்க. விசித்திரமாவும் செம்மையாக தான் பேசுனாங்க, உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. ஆனால் அவங்ககிட்ட என்னென்னா, ரூடா நீ பேசாத, நான் பேசிகிட்டு இருக்கேன், நீ பேசாத அப்படின்றாங்க. அது தப்பு, அவங்க பேசுவாங்க. இவங்க சொல்லும்போது ஜோவிகா கை நிட்டுறாங்க, கை தூக்காதன்றாங்க. அது எப்படி கை தூக்குவாங்க, கை தூக்குறது தப்பு கிடையாது, இன்டர்ஃபேர் பண்ண தானே தப்பு, அது கூட பண்ணக்கூடாதுன்னா அது எப்படி, இதனால தான் அவங்களுக்கு கெட்ட பேர்.
எல்லாரும் வச்சு செஞ்சு விட்டாங்க இன்றைக்கி விசித்திரம் வச்சுக்கோங்களேன். இதில் வேறு விசித்திரம் வந்து பவ செல்லதுரையை நம்பி இந்த கால ஜென்ரேஷன்லாம் வந்துட்டு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறதில்ல, அவர் கூட வந்துட்டு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவார் என்னங்க சார் அப்படின்னு. அவர் அப்படிலாம் கிடையாது, நான் ஃபீல் பண்ணலன்ட்டார். ரொம்ப அசிங்கமாக போச்சு அவங்களுக்கு, பாவம். எல்லாரும் வச்சு செஞ்சு விட்டாங்க நம்ம விசித்திரம் தான் சொல்லணும். அவங்க போயிட்டு பெட்டில் போய் படுத்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. அவங்க என்னென்னா அவங்க மைண்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு அம்மா அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு பண்ணுறாங்க. ரொம்ப அவங்கள வந்து கொடூரமான ஒரு ஆள் அப்படின்னு நம்ம சித்தரிக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்குலாம் அவங்க வந்து விசித்திரம் வந்து நடந்துக்கல இந்த ஒரு வாரத்தில், சரிங்களா. ஆனால் அந்த ஒரு கண்ட்ரோலாக வீட்டில் வந்து ஒரு சில அம்மாக்கள்லாம் இருப்பாங்க, அவங்களோட தலைமையில தான் அந்த ஆட்சி நடக்கும். அந்த மாதிரி அவங்க வந்து அவங்க வீட்டில் இருந்திருப்பாங்க போல். அதை இங்கே எதிர்பார்த்தாங்க. இங்கே வந்து எல்லாருமே அந்த மாதிரிலாம் கிடையாது, நீ ஒரு கண்டஸ்டன்ட் நான் ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்றத அங்கே ப்ரூவ் பண்ணுறாங்க. அதேமாதிரி ஜோவிகாவும் சண்டை போடும்போது இதற்கு அம்மாவோட ஃப்ரெண்டு எவ்வளோ வயசானவங்க நீ வா போன் பேசுகிறாங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த பொண்ணு இப்போ தான் வளர்ந்து வர பொண்ணு, சின்ன பொண்ணு, ரொம்ப குட்டி பொண்ணு. மூலம் அந்த வயசுக்கு கொடுக்குற மரியாதை கண்டிப்பாக அந்த பொண்ணு கொடுக்கணும், அது வந்து நம்ம சொன்னால் தான் தெரியும். அதேமாதிரி விசித்திர அம்மாவும் என்ன பண்ணியிருக்கணும், கொஞ்சம் விட்டு பிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த பொண்ணு டென்ஷன் ஆகிடுச்சா, ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. போயிட்டு திரும்பி வரும்போது இவங்க சைலண்ட்டாக விட்டுறோம் அதை பற்றி. இவங்க என்ன பண்ணாங்க, அடுத்தது நம்மளை அசிங்கப்படுத்திடுச்சு, திரும்ப நம்ம கேட்கணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, எழுதி காமி தமிழில், அது தேவையில்லாது. அப்போ பின்னாடி வந்துட்டு நம்ம யுகேந்திரன் என்ன சொல்கிறாரு, எனக்கு இந்தி கூட தெரியாது, அப்போ நான் வந்துட்டு வேஸ்ட்டா, அப்படி கிடையாது அப்படின்னு. அதுக்கு பவச்சலவர் என்ன சொன்னார்னா, சூப்பராக தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலேயே வந்துட்டு கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேலே கையெழுத்து போட தெரியாதான், அப்போ அவங்கெல்லாம் பால்டாயில் வச்சு கொண்டு இல்லாமல் அப்படின்னாரு. ஸோ படிப்புன்றது கண்டிப்பாக வந்து லைஃப்பில் வந்து வாழணும்னா படிப்பு தான் அப்படின்னு கிடையாது. படிப்பு இருந்தால் நல்லது, இருந்துச்சுன்னா வெளியே போகும்போது எல்லா விஷயத்துலேயும் நமக்கு படிப்பு தேவைப்படும். இப்போ நம்ம சின்ன ஒரு பேங்க்கு போகிறோம், அதில் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு படித்தவங்களுக்கே டவுட் இருக்குது. இப்போ படிக்காதவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு தெரியும். அங்கே போயிட்டு ஒரு பேனை வாங்கி கொஞ்சம் ஃபார்ம் ஃபில் பண்ணி தப்பா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தெரியும், என்ன எங்கள் அப்பா படிக்க வச்சு தான் அந்த பிரச்சனை இல்லையேன்னு. ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி நம்ம போயிட்டு டப்புன்னு வந்துடுவோம், ஆனால் அவங்க ஒரு மணி நேரம் அங்கே உட்காந்துட்ருப்பாங்க, யார்கிட்ட கேட்கலாம், கேட்டால் கோச்சுப்பாங்களாம், கொஞ்சம் எழுதி கொடுப்பா அப்படின்ட்டு. ஸோ படிப்பு எல்லாருக்குமே ரொம்ப அவசியம். அதை வந்துட்டு ஜோவிகாவுக்கு வந்து அவங்களோட குடும்ப சூழ்நிலை என்னன்னு சொல்லிட்டு அவங்களோட சேனலை பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும், அவ்வளோ பிரச்சனைகள். அதை மீறி அந்த பொண்ணு வந்துட்டு எப்படி படிக்க முடியுன்றதை நம்ம யோசிச்சோன்னா அந்த பொண்ணு பக்கத்தில் இருக்கிற நியாயம் தெரியும். இவங்களும் பேசியிருக்க மாட்டாங்க, அதை யாருமே யோசிக்கல. அதாவது அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை யாருமே யோசிக்காததுனால தான் இந்த பிரச்சனைகள் இன்றைக்கி ஃபுல்லாக வந்துச்சு. ஸோ பயங்கரமாக எமோஷனல் தான் போச்சு. கடைசியாக வந்துட்டு விசித்திரம் ஆகுதோடனே நம்மளுக்கும் கொஞ்சம் லைட்டாக ஜர்க் வாங்கிடுச்சு, ஐயோ பாவம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு. இதில் வந்து பிரதீப் வந்துட்டு நீங்கள் ஏன் தேவையில்லாமல் அழுகுறீங்க, உங்களுக்கு கேமே விளையாட தெரியல அப்படின்னா, இவங்க ஏ எனக்கு கேமே வேணாண்டா அப்படின்னா, இன்னும் லூஸ் மாதிரி கேம் வேணான்னு சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு வந்தீங்க அப்படின்னா, டேட்டு ஃப்ரீயாக இருந்துச்சு நான் வந்தேன். எல்லோரும் சிரிக்கிறாங்க, அவ்வளோதான். அதாவது எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது எனக்கே வந்துட்டு எல்லாருமே அவங்கவுங்க பாயிண்டில் கரெக்டாக தான் இருக்க மாதிரி இருக்குது. இதில் வந்து என்னத்தை நம்ம குறை சொல்கிறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் விஜய் பண்ணது ரொம்ப ரொம்ப கீழ்த்தனமான விஷயம், அதை வந்து கண்டிப்பாக கமல்ஹாசன் அவர்கள் நாளைக்கு கேட்டே ஆகணும் அப்படின்றத என்னுடைய விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த மாயா எல்லாரையும் ஊதி விட்டுட்டே இருக்காங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. எல்லாரையும் ஏற்றி விட்றாங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு. விஷ்ணுக்கிட்ட வந்துட்டு எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, எல்லாத்துக்கும் வந்துட்டு தட்டி கேட்குறாப்புல, அது வந்து நல்ல விஷயந்தான். பட் லூஸ் டாக்கு எக்கச்சக்கமாக விடுறாரு. இப்போ பிரதீப் விடுறதே லூஸ் டாக்குனா இவரை எக்கச்சக்கமாக தெரிஞ்சே விடுறாரு. இவரோட கேரக்டரே இப்படி தான், பட் அவர் அப்படி கிடையாது. எல்லார்கிட்டையும் எப்படி பேசணும் தெரிஞ்சு தானே பேசுகிறாரு, அப்படிமா அவரே வந்துட்டு கொஞ்சம் பார்த்து பேசணும், அது வந்து பண்ணவே இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னோட எபிசோட் போச்சு, சரிங்களா. எது எப்படியோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு மாதிரி மசாலா கலவை மாதிரி பயங்கர என்டர்டெயின்மெண்ட். ஆனால் அந்த ஒரு வாரத்தில் இவ்வளோ விஷயங்கள் நடக்குமான்னு கேட்டால், இந்த சீசனில் இந்த மாதிரி நடந்திருக்கு. சரி, நாளைக்கு கமல்ஹாசன் எபிசோட் பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அவரோட எபிசோடில் வந்து சார் வந்து எப்படி பேச போகிறார் அப்படின்ட்டு, ஏன்னா தெருக்கு விடுற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பார்க் இருக்கணும் நாளைக்கு விஜய்க்கு. அப்புறம் மாயாக்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வந்து ட்ரிக்கர் பண்ணி விடணும், அவர் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூட ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்கணும், அப்படி குத்தாதான் அங்கே வந்து நல்லாயிருக்கும். அதேமாதிரி பிரதீப்க்கு நிறைய அட்வைஸ் அவர் பண்ணணும், இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, அதெல்லாம் பண்ணணும். அதேமாதிரி விசித்திரா கிட்ட ஓவராக அந்த டாமினேட் பண்ணுற விஷயங்களை பண்ணாதீங்கன்னு சொல்லணும். அதேமாதிரி நம்ம பவச்சலதர்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவங்ககிட்ட போயிட்டு பேசுங்க, பங்கெடுத்துக்குங்க, ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்லாம் செய்யுங்கன்னு சொல்லணும். அதேமாதிரி நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயங்கள் அவர் சொல்லணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். சரி, உங்களுக்கு இன்னையோட எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் தட்டி விடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் நண்பர்களே.